அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எல்லா லவ் ஸ்டோரியிலையும் என்ன நடக்கும், அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன ஃபைட் தான். சாரி பாஸ். என்னடா சாரி, பார்த்து வரமாட்ட? எந்த ஊர்ற உனக்கு சொல்றா? ஏய் சாரி சொன்னல்ல. என்னடா சாரி? சாரி சாரி, பார்க்கல பார்க்கல. இப்ப சோடு. ஃபைட்டா? யார் அனுப்பிச்சது? என்ன அடிக்க சொல்லி அனுப்பிச்சது யாரு? யாருன்னு கேக்குறான்ல? சின்ன வயசுல இருந்தே மணிரத்னம் படங்களை பார்த்து ஊட்டினா செடி மலை பசுமையா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வில்லனுங்க கூட இருக்கீங்களாடா, இப்ப ஊட்டிய கூட கெடுத்துட்டீங்களாடா. வசந்தி, ஆன் தி ஸ்பாட், இப்பவே என் கூட வரதுக்கு சம்மதமா? உட்காரு பேசலாம். பேச்சு கீச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. கூலா ரொமான்டிக்கா போயிட்டு இருந்த லவ் ட்ராக்ல நீங்க ஆக்ஷனை கலந்துட்டீங்க. நான் ஒரு தடவை ஆக்ஷன்ல இறங்கிட்டா எதிரில் இருக்கிறவனுக்கு ரியாக்ஷன் கொடுக்க கூட டைம் தர மாட்டேன். வசந்தி, நீ சரின்னு சொன்னா எனக்கு சாயந்தரமே நம்ம கல்யாணம். அவ வரமாட்டா. நான் உன் கூட வரேன் கார்த்திக்.
அப்படியே இந்த ஃப்ளைட் வெடிச்சு சிதறி போயிடணும் இருக்கு. உன் தொல்ல ஒழிஞ்சிட பாரு. சந்தியா, இன்னைக்கு சென்னை ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, வெயிட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டோட வண்டி வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். சந்தியா, உன்னால எப்படி சாதாரணமா சொல்ல முடியுது கார்த்திக்? கிளம்புறேன்னு ஈஸியா சொல்ற, மறுபடியும் எப்ப பார்க்க போறோமோ, கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. வலிக்குது கார்த்திக், வசந்தி ரொம்ப கொடுத்து வச்சுவ கார்த்திக். உன்ன மாதிரி ஒருத்த கிடைச்சதுக்கு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்திக். இந்தியாக்கு வந்ததே அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம். அவ இப்ப என் வாழ்க்கையிலேயே இல்ல, நாங்க பிரிஞ்சிட்டோம். சார் கீ கொடுக்க சொன்னாரு. அப்படியா? அவன் எங்க ஆபீஸ்ல இருக்கானா? ஆமா சார். சரி, லக்கேஜ் எடுத்து வச்சிருக்க, போயிட்டு வரேன் சார். ஆ, ஓகே. நீ எங்க இங்க எப்ப வந்த? வண்டி ஏடு. என் மேல இருந்த இம்ப்ரெஷன் எல்லாம் போயிடுச்சுல்ல? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை கார்த்திக்? எல்லார மாதிரியும் எங்க வாழ்க்கையும் ரொமான்டிக்கா தான் ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன, சந்தோஷமா தானே இருந்திருக்கீங்க? பின்ன காலையில எந்திரிச்சு உனக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சிருக்கா? இதுக்கு மேல என்ன பண்ணுவா? நீ நல்லா குடிச்சிட்டு வந்து அவளை டார்ச்சர் பண்ணிருப்ப, கலாட்டா பண்ணிருப்ப, இல்லனா இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வச்சிருந்திருப்ப. அதாவது ஒரு ஆம்பள விவாகரத்து குடுக்கறானா, இதான் காரணமா இருக்கணுமா? வேற எதுவும் பிரச்சனை இருக்காதா? வேற என்ன பிரச்சனை? மனசுக்கு பிடிச்சதா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் காதலிக்கும் போது இருந்த வசந்தி எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அவளை மட்டும் சொல்ல முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் மாறிடுவீங்க. அதெல்லாம் அப்படி இருக்காது. இருக்காது? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா உனக்கு? பாரு. எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்க செல்லோ. 2 நிமிஷம். 2 நிமிஷம் என்ன, 2 ஜென்மம் கூட வெயிட் பண்ணுவேன். ஏய், என் தங்கத்துக்காக அது கூட பண்ண மாட்டேனா? செல்போன் டிரைவிங் ரொம்ப டேஞ்சர், முதல்ல போனை வச்சுட்டு. இப்ப பாரு, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கார்த்திக்? வந்துட்டே இருக்க வசதி. This is too much. உனக்கு பொறுப்புங்கறதே கிடையாது, பஞ்சுவாலிட்டி இல்ல உனக்கு. வந்துகிட்டே இருக்க வசதி, பக்கத்துல தான் இருக்க. ஏ வர, ஏ மொத்த மூடும் போயிடுச்சு. சி, வராத, அங்கே இரு. வசந்தி வசந்தி வசந்தி. நீ எங்க இருக்க கார்த்திக்? எங்க? பேங்க்ல தான். ஃப்ரெண்ட் அவசரம் பணம் கேட்டான். You are great. ஃப்ரெண்டுக்காகவே இவ்வளவு ஹெல்ப் பண்றனா, நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் நல்லதான் பாத்துப்பேன். I love you கார்த்திக். லவ் யூ டு வசந்தி. பை. யார் மாமா? உன் தங்கச்சி தான், உனக்கு பணம் கொடுத்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுக்கு பெரிய மனசுடா. கொடுமைய பாரு. எங்க இருக்க? ஃப்ரெண்டுக்கு பணம் அவசரம்னா அதான் ஏடிஎம்க்கு வந்திருக்கேமா. சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே நீ நாசம் பண்ணி தொலை. எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தா நினைக்கிறேன். அந்த தருத்திரம் பிடிச்சவனுக்கு உன்னை விட்டா வேற எவனும் கிடைக்க மாட்டானா? எரும மாடு மாதிரி இருக்கான், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு.
யாரு மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு எப்ப பணம் வேணாலும் கேட்க சொன்னா. என்னடே, உன் தங்கச்சி உன் மேல ரொம்ப பாசக்காரியா இருக்காளேடா. நான் என் தங்கச்சிக்கு அவ்வளவு உசுறா மாமா? அவ்வளவு அதான் சொன்னா. மாமா நீ சூப்பர். வசந்தி என்னடா பண்ணிட்டு இருக்க செல்லம்? வசந்தி என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. ட்ரிங்க்ஸ் பண்றியா? ஆனா வசந்தி ப்ராமிஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். நான் ஏதாவது கேட்டனா? ஆனா அதிகமா குடிக்காத, அதிகமா குடிக்காம ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் தூங்கணும். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. I love you so much வசந்தி. I love you so much. Bye sweetheart. How sweet. இப்ப பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே, உன் ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் டே, இந்த மாதிரி பார்ட்டி குடுக்கறானே, நல்லா குடிச்சு குடிச்சு மேல போயிடு. இல்லடா செல்லம், அது வந்து வசந்தி 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 கேக்க உனக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஆனா எனக்கு தான் ஃபுல் கன்ஃபியூஷன். இங்க நின்னா குத்தணுவா, அங்க நடந்தா குத்தணுவா? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க மட்டும் என்னவா, மேரேஜ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் தேவதன்னு சுத்தி வருவீங்க. இப்ப வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்னா ஒண்ணுதான், அதுக்காக எல்லா மேட்சையும் உட்கார்ந்து பாக்குறது இல்லையே. லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணை விழ வைக்கிறது மட்டும்தான் எங்களோட டார்கெட். அதுக்காக 24 மணி நேரத்தையும் செலவு பண்ணுவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே 24 மணி நேரத்துல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, செல்போன் பில்லு, மளிகை சாமான், சோப்பு, பவுடர், பேஸ்ட், இப்படி எவ்வளவு சமாளிக்கிறது? இதெல்லாம் வாங்க சம்பாதிக்க வேண்டாம். அதுக்காக என்ன பார்த்து, நீ என்ன லவ் பண்ணவே இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி நடந்துக்கல, மாறிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு 24 மணி நேரமும் தான் புருஷன் கூடவே இருக்கணும், அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டா போதும், அவங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆனா புருஷனுக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொசைட்டியில ஒரு அந்தஸ்து கொடுக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் வராம செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த டைம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வரதான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஆனா அதையே மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது ஒரு வாழ்க்கையா? எண்ட்லெஸ். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்ட் மேரேஜா இருந்தாலும் சரி, அதே தான் என் வாழ்க்கையிலயும் நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதிக டைம் அகாடமிலேயே ஸ்பெண்ட் பண்ணேன். அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணா. எனக்காக கொஞ்சம் கூட கூட்டிட்டு வந்தேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற? இங்க பாரு, ஒரு பொண்ணு மனைவி ஆனதுக்கு அப்புறம் புருஷன் காட்டுற லவ், கேர், டைம், பிரசன்ஸ் இது இருந்தாலே போதும். ஆனா ஒரு பையன் புருஷனா ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கடமையில இருந்து தவறிடக்கூடாதுங்கிறது அவனோட பயம். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், உங்களை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறது என் மைண்ட்ல இருக்கு. அதுக்காக உன் மேல லவ் இல்லாம இல்ல, என்ன புரிஞ்சுக்கோ வசதி. உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியே போய் நான் ஒண்ணு சந்தோஷமா இல்ல வசந்தி. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எதிர் எதிரில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வரும் வசந்தி. அப்ப புரிஞ்சுக்குவேன். என்ன நம்பு வசந்தி, சேம் டே சேம் பிளேஸ். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம போட்ட சண்டையை பத்தி நினைச்சோன்னா நமக்கே சிரிப்பு வரும். ஐ லவ் யூ வசந்தி. ஹாப்பி பர்த்டே. வைஃப்னா அப்படிதான் இருப்பாங்க கார்த்திக். 20-24 வருஷம் பிறந்த வீட்டுல இருக்காங்க, அங்க அப்பா மேல கோச்சுக்கிறாங்க, அம்மா கிட்ட சத்தம் போடுறாங்க, அண்ணனை திட்டுறாங்க. இந்த எல்லா கோவத்தையும் புருஷன்ட்ட தான காட்ட முடியும். லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு தெரியும், ஆனா எதை எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியல. இப்போ உங்க டாடி ஆபீஸ்க்கு போகும்போது வரத்துக்கு 9 மணி ஆகும்னு சொல்லிட்டு போவாரு. நீ 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவ, வரத்துக்கு லேட் ஆகும் சொல்லும், நீ சாப்பிட்டு படுனுவாரு. உடனே நீ என்ன பண்ணுவ, ஐ லவ் யூ டாடி, குட் நைட் டாடி, அப்படின்னு போனை வச்சிருவ. அதே புருஷன்காரன் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு லேட்டா வந்தானா,
அவன உண்டில நாக்கிட மாட்டீங்க. உங்க அண்ணன் ஊருக்கு போனா ஏ அண்ணா அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் ரொம்ப அழகா இருக்காங்களா, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே புருஷன் எங்கேயாவது போனான்னா எங்க இருக்க, எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்க, பக்கத்துல என்ன பொண்ணுங்க வாய்ஸ் கேக்குது, ஏதாவது தப்பு பண்றியா, எங்க லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு காலையில 6 மணில இருந்து ராத்திரி 2 மணி வரைக்கும் அவன் கழுத்தறுத்து உயிர் எடுத்து தொலைய மாட்டீங்க.